பூமியை தாண்டி மண்ணில் மட்டும் இல்லை விண்ணிலையும் நம்ம இசைஞானியோட இசையை ஒலிக்க விட போகிறாங்களாம். தனிமையாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், எந்த மனநிலையில் இருந்தாலும் இவரின் இசை நம் தலைகோதுங்க. நாசாவுடைய ஹெல்ப்போட மிக குறைவான சேட்டலைட் ஒன்று விண்ணில் ஏவ போகிறாங்களாம். இந்த சேட்டலைட் தயாரிக்கும் குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குரூப் தான். அந்த சேட்டலைட்டில் தான் நம் ராகதேவனின் இசையை ஒலிக்க விட போகிறாங்களாம். தமிழர்களாகிய நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா?